மதுரை ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு வைக்கிறது எப்படி அப்படின்றத சொல்கிறேன். கெட்ட வார்த்தை திட்டிடுவோடா போடா. வேறு என்னன்னு சொல்லியா மீன் குழம்புடா மைனா மீன் குழம்பு. இந்த வேலை பார்க்கும்போது புருஷங்க வந்து தொலை பண்ணுற ஒரு இரிட்டேட்டிங்கா. எப்போ எங்கள் அப்பா வந்து எனக்கு மீன் குழம்பு வைக்கணும்னு சொன்னாரோ அப்போ நம்ம அப்பாவை போட்டு பதக்குறோம். ஐயோ காலை. ஹாய் மை செலிகுட்டிஸ் வெல்கம் டு மைனாவிங்ஸ். நான் தான் உங்கள் மைனா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டில் சும்மாவே இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயம் ஹஸ்பண்டுக்கு குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு ஏதாவது ஒரு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வந்து செய்யலாம் அப்படின்ட்டு வந்து திடீர்னு என் மைண்டில் தோணுச்சு. அதனால் நான் உடனே எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணி எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கேன். பட் இருக்கிற பொருள்லாம் வச்சு ஒரு மீன் குழம்பு வந்து மதுரை ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு வைக்கிறது எப்படி அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் மைனா மெனுவில் பார்க்க போகிறது மீன் குழம்பு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிங் டிங் பற்ற வைக்க போகிறோம். பற்ற வச்சிட்டேன், அடுப்பில் வச்சிட்டேன். ஓகே, ஒன்றே யார் வருஷம்னா மக்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதாவது நீ மீனை காமிக்கிற பாத்திரத்தை காமிக்கிறியா, அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதெல்லாம் காமிக்கிறியா? ஆமாம், வெங்காயம் போடுறதுலேருந்து எண்ணெய் ஊற்றுறதுலேருந்து அடுப்பு பற்ற வைக்கிறது அடுப்பு அடுத்த தூக்கி மேலே வைக்கிறது ஒன்று தான் இன்ச்சு போய் காமி, அப்போ தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் போவோம் இங்கேயே பாயை வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா. இந்த வேலை பார்க்கும்போது புருஷங்க வந்து தொலை பண்ற ஒரு இரிட்டேட்டிங். அப்படி சொல்லக்கூடாது. மதியம் சமையல் அறையில் குளித்திடுவாய். மீன் வந்து உடையாம பார்த்துக்கோ. வேகுது 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 வேகல காயுது 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 காயுது. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் அழகாக ப்ரொசீஜர் சொல்கிறேன். ஓகே, சட்டி வந்து நீங்கள் நல்லா காய வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே நீங்கள் வந்து படுத்துல நிமிஷனால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. இந்த இது இந்த குழம்பு பேர் என்னன்னு சொன்னியா? போடா உயிரம் வாங்க. பேர் என்னன்னு சொன்னியா இல்லையா? போடா கெட்ட வார்த்தை திட்டிடுவோடா போடா. பேர் என்னன்னு சொன்னியா இல்லையா? மீன் குழம்புடா மைனா மீன் குழம்பு. ஓகே, நீங்கள் வந்து என்னென்ன ஊற்றுறீங்களோ தெரியாது, ஆனால் முக்கியமாக மீன் குழம்புக்கு நல்ல எண்ணெய், அதாவது நல்ல எண்ணெய் தேவை. ஸோ அதனால் நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எவ்வளவு என்ன அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். சரி, இதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணியில் ஊற வச்சு வெங்காயத்தை, அதாவது என் சின்ன மாமியாரை உரி உரின்னு உரிச்சிருக்கேன். தட் இஸ் கால்டு மை சின்ன மாமியார். எப்போ பார்த்தாலும் அளவிக்கும், எப்போ பார்த்தாலும் அளவிக்கும். இது கொஞ்சம் தாளிக்க வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த சின்ன மாமியார் அவர் எண்ணெயில் போட்டு நல்லா பொறி 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 பொறுன்னு பொறிக்கிறோம். எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாத்தனாவை எடுக்கிறோம். நாத்தனானா என்னன்னு தெரியாது, பூண்டு. எப்போ பார்த்தாலும் ஒரு குடும்பம் இருந்தால் டர்ரு டர்ருன்னு பிரச்சனை வர மாதிரி எப்போ பார்த்தாலும் இந்த நாத்தனாரு இது கரெக்டாக பண்ணியிருக்கலாமே, அது கரெக்டாக பண்ணியிருக்கலாமே தொல்லை பண்ணுவாங்களே, அந்த மாதிரி தான் இந்த பூண்டு. என் நாத்தனார் கேட்டாரெல்லாம் கிழிச்சிடுவாங்க. என்னென்ன பாரு, என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் ஃபோன் பண்ணுறேன், எங்கள் அப்பா சொல்கிறாரு எனக்கு ஃபோன் பண்ணி, அம்மா மீன் குழம்பு வைக்க சொல்ல சொல்லுவாப்பா அப்படின்னு கேட்டாரு. இல்லைப்பா வேணாப்பா நானே மீன் குழம்பு வைப்பேன் அப்படின்ற. ஐயா நீ ஐயா நீ ஐயா நீ மீன் குழம்பு நல்லா வைக்க மாட்டேன்னு அசிங்கப்படுத்திட்டாரு. இதுக்காகவே நான் மீன் குழம்பு இங்கே நல்லா வச்சே ஆகணும். இதுக்குள்ள எங்கள் பாட்டி மெத்தட் தான். ஸோ அதனால் ஒன்று எப்போ எங்கள் அப்பா வந்து எனக்கு மீன் குழம்பு வைக்கணும்னு சொன்னாரோ அப்போ நம்ம அப்பாவை போட்டு பதக்குறோம். அப்பா யார்? தக்காளி. எஸ், இது இல்லாமல் வேறு எதுவுமே நடக்காது. எப்போவுமே வந்து சாம்பார் வைக்கிறதுலேருந்து நான்வெஜ் வைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த தக்காளி வந்து தேவை.
ஐயோ 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 அம்மா, மீன் குழம்பு வைக்க போறேன். கருப்புல கத்தமல்லி வருது, கருப்புல கத்தமல்லி வருது. துரு ஃபிஷ் சாப்பிடுறியம்மா? என்ன கொஞ்சமா போடுவே நந்தினி. வேணுமா சாப்பிடுறியா? என்ன ஆட்டம் போட்டிருக்கோம் நல்லா சொன்னதை கேட்டியா? எவனாவது ஒருத்தன் புழுவை தூக்கி போடுவான், அவன் வாயில கவிட்டு வந்து வெளியே வந்து இப்ப எங்க கிட்ட வந்து சாப்பிட வர போற? தேவையாது உனக்குலாம் தேவையா? சாப்பிட்றோம் இன்றைக்கி. ஓகே ஓகே டன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மீனை நான் கொஞ்சம் பிரிச்சிடுறேன். இந்த மீனெல்லாம் நம்ம பொறிச்சிடலாம். யோகிக்கு ரெண்டு, துருவுக்கு ரெண்டு, எனக்கு ரெண்டு, பாலுக்கு மூணு, அப்பாவுக்கு ரெண்டு, துருக்கு ஒன்று, துருக்கு ஒன்று. ஓகே நோவா? சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா தக்காளி இருமா துரு, டொமேட்டோ, ஆனியன், இது கார்லிக், ஓகே, அண்ட் தென் சில்லி பவுடர், கும்கிம் பவுடர், அதாவது மல்லித்தூளுங்க, அதாவது மல்லித்தூளுங்க எனக்கு தெரியல. ஓகே மல்லி பவுடர், மல்லி பவுடர், ஆயில், சாத்தே ஆல். ஓகே வென் இஸ் கோயிங் டு மிக்ஸி? ஓகே இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸில் இருக்க போகிறோம். ஸோ இப்போ நான் மிக்ஸியில் போட்டு ஆரம்பிச்சிடுறேன். என்னடாச்சு? ஜூஸா? ஜூஸு கிடையாது, இது குழம்புக்கு. இது ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இது நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நல்லெண்ணெய். ஸோ அகைன் நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். துரு எடுத்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெந்தயம். வெந்தயம் வந்து போடணும். ஏன் வெந்தயம் போடணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து புளியெலாம் சேர்க்கறனால ஹீட் ஆகும். ஸோ அதனால வெந்தயம் போடுவாங்க. ஸோ நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் போடுறேன்.
யாரா அது வெடிக்கிறதே, சின்ன மம்மியார் தானே, பிச்சு போடுவேன். நெக்ஸ்ட் வந்து நான் அரைச்சி வச்சிருந்த அந்த இது வந்து நான் உள்ள சேர்த்துறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு கொஞ்சோன்னு அதாவது இவ்வளோ புளி எடுத்து நல்லா வந்து ஒரு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே வந்து போட்டேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு டக்குன்னு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு புளி வந்து ஈஸியாக வந்து கரைஞ்சிடும். ஸோ நான் அகெயின் வந்து உப்பு கொஞ்சம் போடுறேன், நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு பத்தலைன்னா அகெயின் நீங்கள் கொஞ்சம் சால்ட் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து கல் உப்பு போட்டு நல்லா வந்து நான் ஒரு ஒன் ஹவர் குளிக்க வச்சிட்டேன். ஸோ அதனால் இது ஓகே. இப்போ நான் வந்து ஃபிஷ்ஷில் வந்து ஒன்று ஃபிஷ்ஷை போடுறேன். இது நல்லா துரு கை காமி டேஸ்ட் பண்ணு. சுடாது கை காமி. இப்போ இங்கே பாங்க பாரு, அம்மா பாரு, இங்கே பாரு, சுடல. நீ நீ பண்ணு, நீ பார்த்து அப்படி சொல்லிட்டு போனாலே. மீன்வைல் நான் வந்து கொஞ்சம் சில்லி போட்டு போடுறேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கோட். என்னக்கா சிக்கன் 65 நினச்சிட்டிங்களா அப்படின்னு யோசிச்சாதீங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு இப்படி இப்படி தான் எனக்கு வந்து இது பண்ண தெரியும். அவ்வளோதான். ஸோ இந்த பக்கம் நான் மீன் வறுக்க போகிறேன். ஸோ நான் கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுதான் மைனாவோட மெனுல புது மெத்தட். சோம்பேறித்தனமா குக் பண்றவங்களுமே இந்த மாதிரி குக் பண்ணீங்கன்னா ஈஸியா குக் பண்ணிடலாம். சூனா பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உனக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுடா, இதை இப்படியே மைண்டர். சோ இதை நம்ம மூடிச்சிடலாம். நல்லா இருக்கா? சூப்பரா சாப்பா. அப்ப சொல்லுப்பா சூப்பரா இருக்குன்னு. வெரி நைஸ். கொஞ்சம் காரம் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் தான் குழந்தைங்க வந்து வேணாம்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா மைனோட மீன் குழம்புனாலே மனமா தான் இருக்கும். Yes. Chicken in there. Fish. Fish. Koti rada. Ha, sol raha. Aum patra bada. Ma balin. Ma balin. Ma balin. Balli ya? Yo, kala. Balli lada. Fish. Orayay. Sorry, okay. By the way, in the mean kuto. மீன் குழம்பும் ரெடி ஆயாச்சு, ரெடி ஆயாச்சு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சீ யார் ராம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐ பை. தேங்க் யூ. I love you. Love you too.